சத்தியமங்கலம் அருகே வனத்துறை ஊழியரின் சப்தத்தை கேட்டு சாலையை விட்டு வனப்பகுதிக்குள் சென்ற யானையை கண்ட வாகன ஓட்டிகள் வியப்பில் ஆழ்ந்தனர். கடுமையான வறட்சி காரணமாக யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் குடிநீர் தேடி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதி வழியாக தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வெளியேறி வருகின்றன. பகல் நேரங்களில் காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் சாலையில் பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் நேற்று மதியம் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஆசனூர் அருகே சீவக்காய் பள்ளம் என்ற இடத்தில் சாலையில் முகாமிட்டு அங்கும் இங்கும் நடமாடியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அப்போது வனத்துறை ஊழியர் ஒருவர் யானையை சத்தம் போட்டு அதட்டியதால் வனத்துறை ஊழியரின் சத்தம் கேட்ட காட்டு யானை அவரது சொல்படி கேட்டு சாலையை விட்டு மெதுவாக சாலையோரம் வனப்பகுதிக்கு சென்றுவிட்டது. இதனைக் கண்ட வாகன ஓட்டிகள் வியப்பில் ஆழ்ந்தனா்.